ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃப்ரைடே. நான் இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி பண்ண போகிறேன். வாங்க, எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு அரை கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். கேரட்டு பீன்ஸு தேவையான அளவு எடுத்துக்குவோங்க. மீல் மேக்கர் கொஞ்சம் எடுத்து நல்லா சுடுதண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி நல்லா கழுவி வச்சுருக்கேன். மண்ணு போக பச்சை மிளகா, தக்காளி ஒரு நாலு, வெங்காயம் ஒரு மூணு, கொத்தமல்லி புதினா ஒரு கை இப்படி நல்லா அலசி எடுத்துருக்கேன். இஞ்சி பூண்டு ரெண்டு ஸ்பூன், தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன், பட்டை லவங்கம், கிராம்பு, ஏலக்காய். இது வாங்க, இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் இப்போ நான் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிருக்கேன்னா எண்ணெய் நல்லா சூடானதும் அந்த பட்டை லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். நல்லா இப்போ பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் கட் பண்ணி வச்சுருந்த மூணு வெங்காயத்தை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். நாங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் வந்து நான் ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருந்தீங்களா 2 ஸ்பூன், அதையும் நான் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா கிளறிக்கலாம். சரிங்க, இப்போ இஞ்சி பூண்டு ஸ்மெல் நல்லா போயிருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி 3-4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன தக்காளி. அதை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம். இப்போ இந்த தக்காளி வதங்கிறதுக்காக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமான உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் ஏற்ற கிளறிக்கலாம். கொஞ்சம் வேகட்டும். இப்போ லைட்டாக இதை வதங்கினோடனே நான் புதினா கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதில் இந்த ஒரு கை இப்படி அளவுக்கு நான் இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கிளறிக்கலாம். இப்போ இது கூட நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறிக்கிறேன். இப்போ இதில் நான் தேவையான அளவு மிளகா தூள் சேர்த்துக்கிறேன். நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மிளகா தூள். இது சின்ன ஸ்பூன் தான். நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது நம்ம 2 ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை இப்போ நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம இதில் கிளறிடலாம். நல்லா கிண்டி விட்டுடலாம். இந்த 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்க, நல்லா கிளறிக்கிறேன். இப்போ இதில் நான் வந்து நான் 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா இதில் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். ஒரே 1 ஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன். இவ்வளோதான் நான் சேர்த்துக்கிறேன் இதில். அவ்வளோதான், இதுக்கு நான் கிளறிடலாம். நல்லா கிண்டிடலாம். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க விட்டு அரிசி போட்டுக்கலாம். நான் மூடிடுறேன் பாருங்க. இப்போ இது நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம இப்போது கொதிக்க விடலாம். நான் 1 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன். 1 கிளாஸ் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இது நல்லா நம்ம கொதிக்க விடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு இப்போ நல்லா கொதிக்க விட்டுருலாம். இதை பாருங்க, இப்போ இது நல்லா கொதிக்குது. இப்போ இதில் நம்ம வந்து அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ நான் இதில் வந்து பாஸ்மதி அரிசியை நான் சேர்த்துக்கிறேன். இதில் சேர்த்துட்டு ரொம்பலாம் கிளற வேண்டாம், அரிசி உடஞ்சிரும். சும்மா லேசாக கிளறிட்டு உப்பெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு சரியா இருக்கு. இப்போ இதில் நான் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி புதினா கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், அதை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்து மூடி போட்டு ரெண்டு விசில் விட போகிறேன். பார்க்கலாம் வாங்க. இப்போ அதை நான் மூடி போட்டு மூடிக்கிறேன். மூடி போட்டு மூடிட்டு ரெண்டு விசில் விட்டுட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம். ரெண்டு விசிலுக்கு அப்புறமா பார்க்கலாம். வாங்க, இது விசில் வந்துருச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க வந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு ஹாட் பாக்ஸுக்கு மாற்றிடலாம். இப்போ இதில் நெய் நான் ஒரு ஸ்பூன் விட்டுறேன். விட்டுட்டு இப்போ நம்ம கிளறிக்கலாம். பாருங்க, நான் இதை ஒரு ஹாட் பாக்ஸில் மாற்றிக்கிட்டேன். நல்லா உதிரி உதிரியாக நல்லா வந்திருக்கு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நான் வெங்காய பச்சடி வச்சுருக்கேன், வெங்காய தயிர் பச்சடி. இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். பாய்.